மன்றத்தில் நம்முடைய வட்டத்தில் ரொம்ப நாள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலையானது துவங்கியிருக்கிறது. அது தலைவருடைய கையால் தூங்கணும்னு நம்ம அவளோட எதிர்பார்த்து வேலை துவங்கியிருக்குது. ஐயால் இது நல்ல முறையில் நடந்து நல்ல முறையில் இருக்கும் என்று அம்மனை வேண்டிகளே தலைவர் அவர்களுக்கு மலர் மலடைத்து கௌரவிக்கப்படுகிறோம். அனுகூல ஆகுத்த சீதா பந்து பிடித்தார அல்லி ஒரு மெயின் ரோட் ஆகுதுன்னு கேள்வித்தார அது நான் கொடுத்தீவி. இது 10 லேக்ஸ், இன்னொரு 10 லேக்ஸ், 220 மீட்டர்ஸ் ஓகே 440 ஆகுத்தே. ஆ கடை இக்கட எல்லா கடை எல்லி இருந்துக்கு அல்ல ஜாக. இவரது என்ன பாப்பா யார் அவரு யார் இவரு நிம்தாதோ அது ஏன் இது நோட்கொண்டு அவர் ஹாக்கோத்தார அவருக்கு மெஷர்மெண்ட் பொறுப்பேக்கோ அது நீ எல்லாம் சரி அதுக்கு அட்ஜஸ்ட் மாட்டி அவருக்கு அனுக்குள்ள ஆகல இவருக்கு அனுக்குள்ள ரெண்டு பேருக்கும் நல்லதா போய் நடக்கட்டும். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் இதே நம்ம எம்எல்ஏ மனசு வச்சிருந்தாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேசி என் கான்ஸ்டியன்ஸ்க்கு ஒரு 30 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ண அப்படின்னு 15 டேஸ் ரேஷன் கொடுத்துருக்கலாம். அது முடியும், செய்யறதுக்கு திறமை வேணும். இப்போ ஒன்னும் இல்ல அந்த அம்மா கேட்டு கேட்டதுக்கு மட்டும் தனியா ஒரு 10 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணு வந்து 15 டேஸ் ரேஷன் கொடுக்கணும். நாங்கெல்லாம் கூட கோஆபரேட் பண்றோம். அந்தந்த வார்டு கவுன்சிலர்களை கூப்பிட்டு கவுன்சிலர் கிட்ட சொல்லி இந்த ஒரு ஒரு வீடா எத்தனை வீடு இருக்குது ஈட்ட கண்டுபிடிக்கலாம் ஒரு வார்டுல, ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. இதெல்லாம் செய்து கொடுக்கணும். பட் எங்க நம்ம எஸ்டி பிளாக் மக்கள் இன்னும் கொஞ்சம் திருப்பி ரொம்ப நாள் ஆகும் நினைக்கிறேன். இந்த பால் தங்கையான ஒருத்தர் வந்தாரு தெரியுமா ராஜா உனக்கு, எங்கிருந்து வந்தாரு அவரு பெங்களூர்ல இருந்து வந்தாருங்க பால் தங்கையான. அவரு த்ரூ அவுட் கோலார் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கிறாரு. அவங்க ஒரு அசோசியேஷன் இருக்குது, அது சர்ச் ஆஃப் காட்னு நிர்மாணம் வச்சுருக்கிறாங்க. அதில் நம்ம கேஜிபார் கூட ஒரு 7-8 பேர் மெம்பர் ஆகிறாங்க சார். அவரு எல்லாருக்கும் ரேஷன் கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. கோலார் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா பங்காரப்பேட்டை பாகப்பில் இதெல்லாம் கொடுத்துன்னு வர்றாரு. அந்த சாப்பாடு எத்தனை எஸ்டிபிளாக்ல கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த அந்த அவர் சாப்பாடு கொடுக்குறாரு யாரே பால் தங்கையா. அவர் இட்டுக்குன்னு எஸ்டி பிளாக் சோறு கொடுக்கறதுக்கு வரான். எஸ்டி பிளாக்ல எல்லாருக்கும் சோறு இருக்குது, யாருக்கும் சோறு நின்று இல்ல. நான் கூட சொன்னேன் யார் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்களோ சொல்லுங்க எல்லாருக்கும் கொடுக்குறோன்னு. அப்ப நம்ம ராஜா சுரேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. அவன் சுரேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா நான் அப்படி கொடுத்தா எல்லாருக்கும் மனசுக்கு பேஜாராயிடும், ஒருத்தர் ஊட்டு விட்டு ஒருத்தர் எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு மனசுக்கு பேஜாராயிடுமே, எல்லாரும் ஓட்டு போட்டு இருந்தா பரவாயில்லையே, எனக்கு கொஞ்சம் தானே ஓட்டு போட்டாங்க. அப்ப நான் என்ன யோசிக்கணும், எல்லா ஓட்டும் எனக்கு ஊந்துருந்தாக்கா பரவாயில்லப்பா ஊடு ஊடா கொடுக்கலாம்னா. எல்லா ஓட்டும் எனக்கு ஊழலையே, கொஞ்சம் தானே ஊஞ்சி, அதனால கொஞ்சம் தான் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். இதை சொல்றதுக்கு தைரியம் வேணும். எப்படி என்னைக்கு மக்களா எஸ்டி பிளாக்கா சேஞ்ச் மனம் மாறுறாங்களோ அன்னைக்கு தான் எஸ்ராஜ மனம் மாறுறது. எஸ்ராஜ வந்துக்கிறது என்னன்னா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு நான் இத்தனை செய்திருமா அத்தனை செய்திருன்னு இல்ல. யார் யார் கொள்ளடிச்சு லூட்டடிச்சு கேஜிஎஃப் மக்களுடைய பணத்தை லூட்டு அடிச்சாங்களோ அதை கண்டுபிடிக்கிறது தான் முனிசிபாலிட்டி உள்ள நோய்ந்துக்கிறது நான், புரியுதுங்களா? அதுக்கு மேல என்ன எஸ்டி பிளாக் வந்து என்ன நீ கூப்பிட்டு தான் செய்யணும் இல்ல, நீ சொன்னீங்கன்னா அந்த வேலை நான் செய்து கொடுக்குவேன். முத கேஜிஎஃப்ல வீட்டுக்கு ஒரு குழா இங்கிலீஷ்காரன் போடாத காலத்திலே போட்டு காமிச்சோம் நானு.
ஆனா அதுக்கு எனக்கு போட்டாங்க பாரு நாமோ ஆத்மகன் தண்ணி கூட அதுதான் அதுக்கு நீங்க செய்தது இல்ல எனக்கு அதே திருப்பி திருப்பி சொல்லுங்க நல்லா இல்ல இனிமேலால் திருந்து பாரு சரி தலைவர் இன்னொரு விஷயம் சொல்லுங்க இந்த கக்கஸ் ஒரு பார்க் ஒன் பண்ணிருக்கு மைனிங் சைட்ல பார்க் பண்ணதுக்கு அக்கௌண்ட் கேட்டுக்கிறேன் நானு மைனிங் சைட்ல யார் பார்க் பண்ணா சீதக்கு தெரியும் ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ல இது ரெவன்யூ லாஸ் பிஜிஎம்எல் ப்ராப்பர்ட்டி உள்ள பார்க் பண்ணதே தப்பு 10 லட்சம் என்ன பார்க்னா ரெண்டு இரும்பு கம்பியில மாற்றி விட்டு எக்ஸசைஸ் பண்ற கம்பி போட்டு 10 லட்சம் ஒரு பட்ஜெட் இஸ் இட் ஈனியஸ் கிரிமினல் வேஸ்ட் நல்லா யோசனை பண்ணி பாருங்க பார்க் பண்ணலாம் பண்ணிக்கிற பார்க்கல பாரு புல்லு தான் வளர்ந்துருக்குது மெயின்டைன் பண்றது யாரு கக்குஸ் இல்ல டாய்லெட் கட்டணும்ன்றீங்க டாய்லெட் கட்டி கொடுக்குற மெயின்டைன் பண்றது யாரு இது பார்த்தாலும் பிஜிஎம்எல் இருந்து வரைக்கும் ஒரு பெரிய பாம்பு தான் வந்துருக்கிறதுல வேற ஒண்ணு இல்ல இந்த டாய்லெட்ல ஆமா என்ன பண்றது இல்ல டாய்லெட் இல்ல வாசம் என்ன பாம்பு நாங்க பாம்பா சார் பாம்பு அதுக்கு என்ன கட்டுற பாம்பு அந்த பாம்பு எல்லாம் வராதுக்கிறதுக்கு நீங்க யோசனை பண்ணி நல்ல மகுடி ஒண்ணு வைங்க கேஜத்துல நான் வந்தா ஊதுறேன் ஓகேவா நீ மகுடிய வைக்காத ஊர் ஊதுனா யார் ஊதுறது அதனால நல்ல மகுடி வைங்க நான் வந்து ஊதுறேன் போயிடும் வெறும் கக்குசில இருக்குது பாம்பு கேஜே புள்ள பாம்பு ஆயிட்டு இருக்குது அதுக்கு நல்ல மகிழி இன்னும் ஒண்ணு இல்ல எலெக்ஷன் இன்னும் வந்தா அந்த மகிழி வச்சுட்டு நான் ஊதிடுறேன் சரிதானுங்களா வேற ஏதாவது சேகரமா வாய் மூடி இருக்கிறதால கேட்க முடியல நான் வாய் தரங்க அப்புறம் கரண்ட் சுச்சுவேஷன் கேஜே சார் கோவிட் கோவிட் கரண்ட் சுச்சுவேஷன் மக்கள் கோஆபரேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இன்னும் கோஆபரேட் பண்றோம்னு வச்சுக்கா பட் மக்கள் வீட்டு உள்ள இருக்கு அவனுக்கு அரசாங்கம் என்ன கோஆபரேட் பண்ணுது நம்மகிட்டே காசு கேட்டுக்கிறோம் கோடி 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 அமௌண்ட் இருக்குது எல்லாருக்கும் இப்போ 20-10 லட்சம் வர போடுறோம்னு திரும்ப சொல்லுங்கிறாங்க இதை பார்த்து பார்த்தே பிஜிஎம்எல்காரர் எப்படி ஏமாந்தாங்களோ தொழிலாளிங்க பாவம் அதே போல இந்தியா ஃபுல்லா ஏமாற போறோம் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு இல்ல உங்க அக்கௌண்ட் சொல்லுங்க 3 லட்சம் போடுறேன் சொல்லி சொல்லி இன்னொரு எலெக்ஷன் ஜெயிச்சாரு ஒருத்தருக்கும் 15 லட்சம் போடல நம்மளும் போட்டுவாருன்னு ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லி ஏமாத்திட்டா அதை பத்தியெல்லாம் நம்ம ஒன்னும் கவலைப்படாதீங்க தான் புள்ள தன் கை சொத்துக்குது நல்ல உள்ள வைங்க ஊர் நல்லா இருக்கும் திருட்டு உள்ளத்தை ஒழிச்சிட்டு நல்ல உள்ள வச்சோம்னாக்கா ஒலியோட ஒலியா இருக்கும் சரிதானுங்களா ஜேபி சாக்லேட் வேணுமா.